தமிழ்நாட்டில் நின்று இருக்கு. 1977 நான் சொல்றேன், திமுக 234 தொகுதியில் நின்னா அண்ணன் ரஜினிகாந்த் 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவார். இதுல கொஞ்சமும் தலைக்க மாட்டார். அவரு கொஞ்சமும் இறங்கி போறேன் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்க இன்னைக்கு விவாதம் பண்ணலாம், பத்திரிகை எழுதலாம், அவர் கூட கூட்டணி இவர் கூட கூட்டணி பலர் எழுதலாம். அண்ணன் மிகப்பெரிய மன உறுதியோட ஸ்டில்லா இருக்கிறாரு, அதுக்கு எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க, அவர் கூட கம்பேர் பண்றீங்க, இவர் கூட கம்பேர் பண்றீங்க, இவர் கூட்டணியா இருக்கிறீங்க, இவர் கூட்டணி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்றீங்க. தெளிவா அண்ணன் சொன்னாரு, கட்சி தூக்கி அடிச்சு போடா சொன்னாரு. வெற்றிடம் இருக்கு, அதை நிரப்புன்னு சொன்னாரு. ஒரு வெற்றிடமா, ரெண்டு வெற்றிடம். கருணாநிதி மறைந்த வெற்றிடம், ஜெயலலிதா மறைந்த வெற்றிடம், ரெண்டு வெற்றிடம். அதைத்தான் நான் கூறுகிறேன், அண்ணன் எம்ஜிஆர் மாதிரி வருவார் என்று. ஆந்திராவில் எம்ஜி ராமராவ் வந்து அரசியலே அவரை சுற்றிதான் இருந்தது. அவர் 50% வாக்குகளுக்கு மேல் பெற்று ஆந்திராவின் முதலமைச்சரானார். அதுபோல் அண்ணன் வருவார் என்ற கருத்தை தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இப்பொழுதே கூறிக்கொள்கிறேன், நீங்கள் எவ்வளவு இடத்தில் அதிகப்படுத்தி ஸ்டாலினை நிறுத்தினாலும் சுமார் 200 இடத்தில் ஸ்டாலினை நிறுத்தினால் அண்ணன் 205 இடத்தில் நிற்பார். நிச்சயமாக ஸ்டாலின் நிற்கும் இடத்தை விட குறைந்த இடத்தில் அண்ணன் தலைமையிலான கட்சி நிற்காது. நிச்சயமாக ஸ்டாலினை விட அதிக இடங்களில் நிற்கும். இதை உறுதியிலும் உறுதியாக நான் உங்களுக்கு முதற்கட்ட கூறிக்கொண்டு என்னோட பேச்சு தொடங்குறேன். முதல்ல கிளைமாக்ஸ் பேசிட்டேன். அதாவது வந்து அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, வேக்கும் இருக்கு வெற்றிடம் இருக்கு, வெற்றிடத்தை நிரப்போன்னு சொல்றாரு. ஏன் அண்ணன் இதை சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கட்சிகளை பார்க்கறத விட தலைவர்களை பார்த்து ஓட்டு போட்ட பூமி. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டத விட எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதுபோல அதிமுகவில் ஜானகி ஜெயலலிதா வந்தாலும் ஜெயலலிதா தலைமை தான் நிச்சு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போல திமுக மிக மோசமான சூழ்நிலை இருந்த பிறகு கூட கருணாநிதி தன்னோட தலைமை பண்பால் தலைமை திறமையால் அந்த அந்த கட்சியை காப்பாற்றினாரு. இன்னைக்கு திமுக யார் தலைவரா இருக்கிறாரு, மு க ஸ்டாலின். அவரையும் அண்ணன் ரஜினிகாந்த் லீடர்ஷிப்பையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, கம்பேரிசனே இல்ல. இப்ப ஸ்டாலின் வர்றாரு வைங்க, அவருக்கு காசு கொடுத்துதான் கூட்டம் கூட்டணும். அண்ணன் வந்தாருன்னா ஸ்டாலினை விட 10 மடங்கு கூட்டம் வரும். தமிழகத்துல மட்டுமில்ல, இந்தியா ஃபுல்லாவே அரசியல் என்னன்னா, யாரு கூட்டம் கூட கூட்டக்கூடிய சக்தி இருக்கோ அவரு தான் மக்கள் தலைவரா ஆக முடியும். ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடிய சக்தி இருந்தா சுனில் சொல்லி நமக்கு நானே சொல்லி அவருக்கு மக்கள் வரமாட்டாருன்னு மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவரு போனாரு. கருணாநிதி தலைவரா இருக்கும் போது ஸ்டாலின் போனாரு. இதுதான ஸ்டாலினுக்கு நிலைமை. ஸ்டாலினுக்கு ஸ்பான்டேனியஸா கூட்டம் வருமா? இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில இருந்த ராஜேந்தருக்கு ஒரு காலகட்டத்துல ஸ்டாலினோட கூட்டம் வந்தது, அண்ணன் வைகோவுக்கு ஒரு காலகட்டத்தில் கூட்டம் வந்தது. இன்னைக்கு கட்சி தலைவர் ஆன பிறகு ஸ்டாலினுக்கு எங்கும் தானே கூட்டம் வரதில்லை. இதுதானே தலைமை. நீங்க வட மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாரு, சுந்தர்னு பேரு. ஸ்டாலின் சொல்றதோட சுந்தர் ஆர்கனைஸ் பண்ணி சுந்தர் வந்து காசு குடிச்சிட்டு வந்த கூட்டம் தான் அந்த மாவட்டத்தில் வந்திருந்தது. இது நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில பார்த்தோம். இப்படிப்பட்ட ஸ்டாலின் அண்ணன் ரஜினிகாந்தோட லீடர்ஷிப் கூட ஒப்பிட்டா ஸ்டாலினை விட அண்ணன் வந்து இமயமலையா நிற்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து யார் ஆளுமை உள்ள தலைவர்கள் தான் அடுத்த கேள்வி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க ஆளுமையோட தலைவர். 69 இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அம்மையார் உடனே வந்து நரசிம்மாவை பார்த்தாங்க, அந்த 69 இடஒதுக்கீட்ட காப்பாற்றி கொடுத்தாங்க. அது காரணம் ஜெயலலிதாவுக்கு ஆளுமை தான். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு முத முத ஒரு பிரச்சனை வந்தது, நேருவோட முழு ஆதரவான காமராஜர் இங்க வந்து காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. பெரியார் கருத்து உருவாக்கம் பண்ணது காமராஜர் வந்து நேரிட்ட சொல்லி அந்த முதல் அரசியல் சட்ட திட்டத்தை மாற்றி கொடுத்தாங்க. நமக்கு தேவை காமராஜர் ஜெயலலிதா மாதிரி ஆளுமை உள்ள தலைவர் தான். பிரதமரை கண்ட்ரோல் பிரதமரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தமிழகத்துக்கான நலத்தினையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தக்கூடிய தலைவர் தான். அப்படி ஒரு தலைவர் யார் இருக்காருன்னா அண்ணன் ரஜினிகாந்த் தான். நீங்க வந்து மற்ற தலைவர்கள்லாம் வந்து குறிப்பா ஒன்று சொல்றேன், நான் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசக்கூடியவன். குறிப்பா வந்து வண்ணார் நாவிதர் புயவர் கோயர் ஒற்றர் போன்ற வெடிப்பு நிலை சமூகங்களுக்கு வந்து அரசியல் பிரதித்துவம் கிடையாது. இன்னைக்கு வந்து பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் கிடையாது. ஒரு சமூக நீதினா அவங்களுக்கும் கொடுக்கணும்.
இதுக்காக இருந்ததுதான் மேல் சபை. அந்த மேல் சபைய திமுக கொண்டு வரணும்னு சொல்லி ஆட்சி வரும்போதெல்லாம் சொல்லியும் அவங்களால கொண்டு வர முடியல. காரணம் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. ஆனா அண்ணன் முதலமைச்சர் ஆகும் போது இந்த சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்த அவர் சொன்னால் உடனே டெல்லி மேல் சபையை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுநருள்ள தலைவராக தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் வருவார். அந்த சக்தி வந்து தமிழகத்தில் இன்றைக்கு அண்ணன் ரஜினிகாந்த் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த கூட்டத்தில் நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். நம்ம முதல்ல கைமாசம் போனதுனால இன்னொரு திரைப்பட இயக்குனர் சௌரவ் ரமணி பேசியிருக்கிறதுனால உங்களை இப்பொழுதே முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.